இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டேங்க் மூடி இருக்கு. ஸோ அது முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, நம்ம வந்து பெட்ரோல் சாவியை போடுறோம், திறக்கிறோம், வந்துடுது. இப்போ திருப்பியும் போடுறோம், அழுத்துறோம், லாக் பண்ணுறோம், சாவியை தர்றோம். இப்போ நம்ம அறியாமல் என்ன பண்ணணும்னா, பெட்ரோல் பங்கில் டக்குன்னு இப்படி வச்சுட்டு லாக் ஆகிடும். இந்த மாதிரி லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சாவி இப்படி 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 எப்படி வேணால் பார்ப்பீங்க, சாவி போட்டால் வரவே வராது. எப்படி திரும்பினாலும் உங்களுக்கு லாக் ஓப்பன் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி ஐடி பிடிச்சிங்க, ஐடி பிடிச்சிக்கிட்டு இப்படியே திருப்புங்க. இப்படியே திருப்பினீங்கன்னா இந்த அம்புக்குறி மார்க் வந்து இதுக்கு நேராக வரும். இது நேராக வந்தோடனே இப்போது லாக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுதான் நம்ம பெட்ரோல் டேங்கில் நிறைய ப்ராப்ளம் நமக்கு கஸ்டமர் ஆகும்லன்னா இந்த மாதிரி தான். இதான் ஒரு முக்கியமான விஷயம். பெட்ரோல் டேங்க் நம்ம வந்து திருப்பி மாட்டிட்டோம்னா இந்த மாதிரி இருக்குது. திருப்பியும் நம்ம போடுற பாருங்க. இப்போது நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, வச்சு ஏதோ ஞாபகத்தில் லாக் பண்ணிடுறாங்க. அம்புக்குறி மார்க்கு இந்த நேராக தான் வரணும். ஸோ இங்கே இருக்குது. இதை என்ன பண்ணுங்கன்னா, திருப்பியும் அப்படி அழுத்தி அப்படியே திருப்புங்க. அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த லாக் கரெக்டாக இந்த அம்புக்குறி இது நேராக வந்துடும். ஸோ லாக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு எமகா எஃபிஷியன்ட் எஃபிஷியன்ட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, இந்த டேங்க் மூடி லாக் இந்த அம்புக்குறி நம்ம நேராக பார்த்து லாக் பண்ணிடுறோம். பெட்ரோல் பங்கில் போகிறோம், திறக்கிறோம், ஏதோ ஞாபகத்தில் டக்குன்னா போனோம், ஆப்போசிட்டில் அம்புக்குறியை வச்சு லாக் பண்ணிடுறோம். அந்த மாதிரி லாக் பண்ணதுக்கு நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத ஒரு தகவலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்றுமே பதட்டப்பட வேணாம். நிதானமாக ஒருமையாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் அழகாக திருப்பினீங்கன்னா அதே மாதிரி அந்த லாக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் என்னுடைய இதுவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா இந்த லாக் வந்து ஆயிடுச்சுன்னா பதட்டமாக நீங்கள் பதட்ட வேணாம். இந்த நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த அம்புக்குறினா வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் மாற்றுறீங்க. லாக்கை சாவியை உள்ளே அழுத்துங்க, அழுத்தி அப்படியே திருப்புங்க. திருப்பின உடனே நேராக அழுத்திக்கிட்டே திருப்பணும். திருப்பின உடனே அந்த அம்புக்குறி நேராக நம்ம இப்படி பார்த்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இதுதான் நம்ம டேங்க் லாக் வந்து ஒரு மூடியை வந்து நம்ம திறக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. அதாவது மாற்றி நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா பதட்டமே படவேணும். இதுதான் எமகா எஃபிஷியன்ட் இருக்கு. இந்த டேங்க் உடைய மூடியை நம்ம ஆப்போசிட்டில் மாட்டிட்டீங்கன்னா பெட்ரோல் பங்க்லேயோ எங்கேயோ சரி இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஈஸியாக அதை காய்ச்சிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அதனால் பாதிட்ட போட்டு திருப்பி போட்டு நிம்பிக்கினு ஒரு நல்ல புது வண்டியிலே நம்மளே மாட்டிடுவோம். இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி, எனி வண்டி, எந்த வண்டி இருந்தாலும் இந்த மாதிரி லாக் வர வண்டிகளுக்கு அழுத்தின மாதிரி திருப்புங்க, ஈஸியாக வரும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல்.